ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக்வுட்ஸ். இந்த விடையில் மனதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா, வேர்வுல்ஃப் பை நைட் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து மார்வல் காமிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இது வந்து ஒருவேளை வந்து நம்ம ஹூலுவோட சீரீஸாக இருக்கும், அதாவது வந்து எம்சியோட கனெக்ட் பண்ணி ஹாரர் கனெக்ட் அங்கே வச்சு கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இப்போ டிஸ்னி ப்ளஸ் தான் அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் வந்து 2022 வந்து இயர்லியாகவே ஆரம்பிக்க போகிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் மூன் நைட், அது மட்டும் இல்லாமல் பிளேடு, கோஸ்ட் ரைடர் இவங்க கூட கனெக்ட் பண்ணி இது வந்து மின்னைட் சென்ஸில் இருக்க ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படிங்கிறத வந்து டீஸ் பண்ணி இதை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து லட்டினோ ஆக்டர், அதாவது வந்து ஒரு மெக்சிகன் டைப் ஆக்டர் வந்து கேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ரூமர் கன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது, இன்னும் அஃபிஷியலுக்கு வரல, கூடிய சீக்கிரம் அஃபிஷியலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஹாக்காய்க்கு வந்து எக்கோ சீரீஸ் வந்து ஒரு ஸ்பின் ஆஃபாக வருதோ அதே மாதிரி வந்து மூன் நைட்டுக்கு வந்து இந்த சீரீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாக மூன் நைட்டோட டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் வந்து 2022 வரப்போதில்ல, அந்த சீரீஸ்லேயே பாசிபிளி வந்து இந்த ஆக்டர் யார் அப்படிங்கிறத வந்து காட்டி அந்த கேரக்டர் காட்டிடுவாங்க போல. ஒருவேளை அந்த கேரக்டருக்கான ஆர்ஜின் ஸ்டோரியை வந்து பாசிபிளி நம்மளோட இந்த அவங்களோட வேர்வுல்ஃப் பை நைட் சீரீஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே ஜாக் ரசூல் அண்ட் ஜாக் கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வெர்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அதில் ஜாக் ரசூலை பொறுத்த வரைக்கும் அதாவது மிஸ்டிக்லி ஆல்டர்னேட்டிவ் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்து அந்த லிந்த்ரோக்ரோபஸ், அதுதான் அந்த நோய் வரும், அந்த நோயை வந்து வர மாதிரி அப்போ வந்து அவன் வந்து நம்ம வேர்வுல்ஃபாக மாறுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இது வந்து மார்வல் ஸ்பாட்லைட்லேயே வந்து 1972 காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து வேர்வுல்ஃப் நைட் வந்து காமிக்ஸில் தான் வந்து நம்ம மூன் நைட்டை வந்து டெபியூட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் என்னமோ தெரில, நான் என்ன சொல்கிறேன்னா மூன் நைட்டோட டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் இந்த வேர்வுல்ஃப் நைட்டை வந்து டீஸ் பண்ணுவாங்க, காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ண போகிறாங்களா. அப்படி இல்லைன்னா இன்னொரு கேரக்டருக்கு ஜாக் ஹோம்ஸ்னு வேர்வுல்ஃப் பை நைட்டுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு காமிக்ஸ் விட்டுட்ருக்காங்க. இந்த காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த ஜாக் ஹோம்ஸை பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து நார்மல் ஹியூமன் தான், பட் ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு கர்ஸ்னால வந்து இவங்க வந்து அந்த லிந்தோகிராஃபியால் ஆகிட்டு அந்த மாதிரி வேர்வுல்ஃபாக மாறுற மாதிரி கதையை காட்டியிருப்பாங்க. மொத்தம் இதில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த ரெண்டு கேரக்டரில் எந்த கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவாக தெரியல. என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம எம்சியோ பொறுத்த வரைக்குமே எப்படி நம்ம அல்ஜேந்திரா ஜோன்ஸ் அப்படின்னா வந்து ரோபி ரயஸ் அண்டு நம்ம ஜானி பிளேஸ் இவங்க மூணு பேரில் யாராவது ரெண்டு பேரை வந்து சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களே, அதே மாதிரி ஐடியாலஜியில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இதுக்கான அஃபிஷியல் தகவல் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மூன் நைட் வந்து மிட் நைட் சென்ஸுக்கு ஒரு பயங்கரமான டீசர் தரப்போறாரு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஒகே ஸ்டேட்மெண்ட் படத்தில் மீட் பண்ணுவோம்.